வணக்கம் சுபமஸ்து. தினசரி கேலண்டர்ல மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன தெரியுமா? மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் ரெண்டோட சம நோக்கு நாள் அப்படிங்கிறதும் நடைமுறையில இருக்கு. இந்த மூணுமே அன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் அமையுது. ரோகிணி, திருவாதிர, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இப்படி 9 ஊர்த்துவம் முக நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களை இவை மேல் நோக்கி வளர்ற பயிர்களுக்காக விதைக்கவும், மரங்களை நடுறதுக்கும், மேல் நோக்கி எழும் கட்டிடங்கள், உயரமான மதில் போன்றவற்றெல்லாம் கட்ட ஆரம்பிக்கக்கூடிய உரிய நாட்களா இருக்கு. பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி, இப்படி 9 நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள், அதாவது கீழ்நோக்கு நட்சத்திரங்களா இருக்கு. இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் கீழ்நோக்கு நாட்கள். இந்த நாட்கள்ல கிணர் வெட்டுறது, புதையல் தேடுறது, சுரங்க பணிகளை மேற்கொள்றது, கிழங்கு வகை செடிகளை பயிரிடுறது, இப்படிப்பட்ட பணிகளை செய்யறது நல்லது. அஸ்வினி, மிருக சீரிஷம், புனர்பூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி, இந்த 9 திரேக்முக நட்சத்திரங்களா இருக்கு, அதாவது சமநோக்கு நட்சத்திரங்களா இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் இடம்பெறும் நாட்கள் சமநோக்கு நாட்கள். இந்த நாட்கள்ல வாகனங்கள் வாங்குறது, செல்ல பிராணிகள் பசு காளை வாங்குறது, சாலை அமைக்கிறது, வாசக்கால் வைக்கிறது, வயல் உழுறது, இப்படிப்பட்ட பணிகளை செய்யறது உத்தமம். நீங்களே இந்த நாட்களை தினசரி கேலண்டர்கள் மூலமா அறிஞ்சிக்கலாம். தினசரி கேலண்டர்ல மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அப்படிங்கிற வார்த்தையில பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அல்லது குறியீடு முறையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்பதான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.